வீர வெறுப்பா ஓடிக்கிட்டு இருக்கிற இயந்திரமயமான மனுஷ வாழ்க்கையில தினமும் ஆரம்பமாகிற காலை பொழுத அருமையா முடிச்சு வைக்கிற இந்த மாலை பொழுதுல எழுத்து பிள்ளையின் அன்பு வணக்கங்களோட நான் இசகி சண்முகம் குரல் சொல்ற குட்டி கதையில இன்னைக்கான கதையை பாப்போமா. ஒரு ஆசிரமம் இருக்குதுங்க. அங்க ஒரு 50 சீடர்கள் குருவோட வழிகாட்டல வாழ்க்கையும் கல்வியும் சேர்த்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆசிரமத்தை சுத்தியும் குட்டி குட்டி கிராமங்கள் நிறைய இருந்துச்சுங்க. அந்த கிராமங்கள்ல உள்ளவங்க எல்லாருமே அவங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை முடிவெடுக்கிறதுல தடுமாச்சோம்னா நேரா இந்த ஆசிரமத்துக்கு வந்து இங்க உள்ள குருவை பார்த்து அவங்களுக்கான தீர்வை கண்டுபிடிச்சுப்பாங்க. அன்னைக்கும் அப்படிதான் ஒரு இளைஞன் குருவை பாக்குறதுக்காக ஆசிரமத்துக்கு வந்தான். வந்தவனை குரு நல்லபடியா வரவேற்று எதிரில உட்கார வைக்காரு. உட்கார்ந்த அந்த இளைஞன் தன்னோட கேள்விய கேட்க ஆரம்பிச்சான். ஐயா, நான் இப்போ இளம் வயசுல இருக்கேன், ஆனா இது நிரந்தரம் இல்லை. எனக்கும் ஒரு நாள் வயசாகும், இறப்பும் வரும். அப்படி நான் இறந்ததுக்கு அப்புறமா சொர்க்கத்துக்கு போகணும். அதுக்கு என்ன செய்யலாம்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். எல்லாருமே சொல்ற ஒரே பதில், நீ நேர்மையா வாழு, யாரையும் துன்புறுத்தாதே அப்படின்றதுதான். இதை கேட்ட குரு உடனே, நல்ல விஷயம் தானே தம்பி, சரியா தானே சொல்லியிருக்காங்க, அப்படியே வாழ்ந்து இறந்ததுக்கு அப்புறமா நீ நினைச்ச மாதிரி சொர்க்கத்துக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு சொன்னாரு. அட, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சாமி, நான் இன்னும் சொல்லி முடிக்கலன்னு தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கான். அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நேர்மையா வாழ்ற அந்த வாழ்க்கைய நான் என்னோட வயசான காலத்துல வாழ்ந்தா போதாதா, இல்லனா இப்பொருந்தே வாழணுமா, இதான் என்னோட கேள்வி. இதுக்கு ஒரு நல்ல பதிலா தாங்கன்னு வந்த விஷயத்த சொல்லிட்டு அமைதியானான். எல்லாத்தையும் கேட்ட குரு பேச ஆரம்பிச்சாரு. தம்பி, நீ ஒன்னும் நேரடியா வயசான ஆளா பிறக்கல, குழந்தையா பிறந்து படிப்படியா வளர்ந்துதான் வயோதிகத்துக்கு போக போற. அதனால நீ செய்யற ஒவ்வொரு செயலுக்கான பலன்களும் கூடவே சேர்ந்து வரதான் செய்யும். அதனால இப்போ இளம் வயசுல அறம் இல்லாம வாழ்ந்துட்டு வயசான காலத்துல எவ்வளவுதான் அறத்தை பின்பற்றி வாழ்ந்தாலும் அது உனக்கு பலன் தராது. அதனால எப்படி வாழ்றதுன்னு நீயே முடிவெடுத்துக்கோன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட இளைஞனும் தன்னோட கேள்விக்கு பதில் கிடைச்ச மகிழ்ச்சியோட ஆசிரமத்தை விட்டு வெளியே போறான். இதே கருத்தை நம்ம வள்ளுவர் ஐயா எப்படி சொல்லியிருக்காருன்னு இப்ப பாப்போமா. அன்றறிவாம் என்னாது அரஞ்செய்கா மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அதிகாரம் 4 36 குறளான இதோட அர்த்தம் என்னன்னா, முதுமையில செஞ்சுக்கலாம்னு நினைக்காம இப்பவே அறச்செயல்களை செய்யணும். அப்படி நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம கடைசி காலத்துல நம்மளுக்கு துணையா வரும்னு மூத்தன் வள்ளுவர் சொல்றாருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு குட்டி கதையோடையும் இன்னொரு திருக்குறளோடையும் நாளைக்கு சாயந்தரம் உங்களை வந்து சந்திக்கிறேன் என்னோட குரல் மூலமா. நன்றி.